ரைஷிகா மற்றும் நான் ஷியாம் சுந்தர். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் உச்சம் பெற்றுள்ள நிலையில் இபிஎஸ் ஆதரவாளர்களின் ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கும் கொங்கு மண்டலமான திருப்பூரில் ஒற்றை தலைமையில் ஓபிஎஸ் இருக்க வேண்டும் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் துரைராஜிடம் கேட்கலாம். துரைராஜ், இந்த போஸ்டர்ல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் சார். அதாவது தமிழக அதிமுகவில் அதன் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரட்டை பதவிகளுடன் இரட்டை தலைமையில் அதிமுக செயல்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில ஒற்றை வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தங்கள் பங்குக்கு போராட்டத்தை துவக்கியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திருப்பூர் அதாவது கொங்கு மண்டலம் அதாவது கவுண்டர்கள் சமுதாயம் அதிக அளவில் இருக்கக்கூடிய இபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலமான திருப்பூர்ல ஓபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் தேவர் சமுதாயம் சார்பில் ஒரு மற்றொரு போஸ்டரும் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டரில் அன்று டிடிவி தினகரன், இன்று டி கே சசிகலா, இன்று ஓபிஎஸ் என்றும் தேவரனுமே விழித்திரு என்ற பெயரிலும் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. கொங்கு மண்டலம் அதாவது கவுண்டர்கள் அதாவது அதிமுகவில் அதிக அளவில் கவுண்டர்கள் சமுதாயமே இங்க அதிக நிர்வாகிகளை கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவில் தற்போது ஓபிஎஸ் அதாவது தேவரினத்தை சேர்ந்த ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் கொங்கு அதாவது தேவரினமே விழித்திரு என்ற வகையிலும் ஓபிஎஸ் ஒற்றை தலைமையை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஒட்டப்பட்டிருக்கும் திருப்பூர் மாநகரம் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதனால் இங்கு சாதிய மோதல்கள் ஏற்படுமோ என்ற அச்சம் அதிமுகவினரிடையே நிலவி வருகிறது. கொங்கு மண்டலமான திருப்பூரில் ஒற்றை தலைமையில் ஓபிஎஸ் இருக்க வேண்டும் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை முடிய செய்தியாளர் துரைராஜ் வழங்கலாம். கேட்டும் விவரங்களுக்கு நன்றி துரைராஜ்.